சாமியை பார்க்கணும்னு தோணுச்சு. எல்லா பணிகளும் முடிச்சுட்டு கடைசியாக சாமி கிட்ட தான் நம்ம சரண்டர் ஆகும்னு சொல்லுவோம். எப்பவுமே நம்ம செய்கிறது நல்லது கெட்டது எல்லாமே வந்து சாமி கிட்ட தான் உண்மையை சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு சாமி கிட்ட வந்து பார்த்தது எனக்கு ஒரு பாக்கியமாக இருக்குது. எனக்கு கொடுத்த அந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் எனக்கு நன்றி. முருகர் சாமியை வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. கால் காலம்பரன் வந்து ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷம் வந்து இந்த பாசிட்டிவ் கடவுளை சம்மந்து போகிறது ஒரு பாக்கியம் அந்த கோயிலில் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு எனக்கு மனசு எனக்கு எனக்கு அதான் ஒரு எல்லோரும் கேட்பாங்க எங்கேருந்து தைரியம் வருது அப்படின்னு. இந்த இவர் தான் கொடுக்குறாரு அந்த தைரியம். அவரோட தைரியத்தில் தான் நான் வந்து களத்தில் இறங்கி ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ நான் பண்ணுறது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமூக சேவை பண்ணுறது இல்லை. அது அது நான் கதை அடுத்த அடுத்த வருஷம் இல்லை. ஆல்ரெடி நான் எப்பயும் வந்துட்டேன். அது இப்போ அவர் சொல்லுவார் இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற கடவுள் இல்லை அப்படி இல்லை. நான் எனக்கு படங்கள் வாரிசையாக இருக்குது. அது அதான் நான் எதுவுமே பிளான் பண்ணுறது இல்லை. நடிகர் சங்கம் ஆகட்டும் எதுவாகட்டும் நான் வந்து பிளான் பண்ணி நான் வரணும் அப்படின்ட்டு உள்நோக்கத்தோடு வரல. நான் கடவுள்கிட்ட மனசார ஒரு விஷயம் எப்பவுமே நான் பேசிப்பேன், வேண்டிக்கிறது இல்லை, நான் பேசிப்பேன் அவர்கிட்ட. ஸோ அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சேன் பிறந்தநாள் அன்னைக்கு. ஸோ அவர் என்னை வாழ்த்தினாருன்னு நான் நம்புகிறேன். அது அவ்வளோதான். அரசியல் அதெல்லாம் அதுக்காக வந்து கோயிலுக்கு வரல. என்னோடய மன திருப்திக்காக நான் நாளையிலேருந்து நான் வேலைகளில் என்னோடய படங்களோட வேலைகள் ப்ரொமோஷன் வேலைகள் தொடங்குறதுனால ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை அவர் விஜய் அவர்கள் அறிவிக்கிட்டோம். ஏன்னா அவர் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல. எனக்கு படங்கள் இருக்க வரிசையாக இல்லை அது அவர் அறிவிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து பிளான் இருக்குது இப்படி சேரணும் அப்படின்றதெல்லாம் இருந்ததுன்னா மனசில் நான் இப்போவே ஓப்பனாக சொல்லிவிடுவேன். நான் எப்பவுமே எதுவுமே ஒளிமறைவாக பேசினது கிடையாது. பட் உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு வந்து இப்போ படங்கள் அடுத்தடுத்து படங்கள் என்னோடய கனவு விஜய் வச்சு ஒரு டைரக்ஷன் ஒரு படம் பண்ணணும்னு போக என்னோடய இயக்கத்தில் துப்பறிவாளன் 2 இருக்குது. நிறைய வேலைகள் இருக்குது. கட்டடத்தை முடிக்கணும் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிடம் எந்த வகையில் இருக்குது எப்போ முடிக்கிற மாதிரி டேர்ம் முடியுறது எங்கள் டேர்ம் முடிகிறதுக்குள்ளே அந்த கடைசி கோரிக்கை நாங்கள் அவரோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் வந்து முடித்து டெஃபினட்டாக அந்த நிறைவேற்றுவோம். அந்த தேங்க்யூ.